திருச்சி மலைக்கோட்டை அருகே கீழ் ஆண்டாள் வீதி திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் மதி அழகன். 55 வயதான இவர் மலைக்கோட்டை தாயுமானவர் கோயிலில் கடந்த 30 ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்தார். மனைவியை பிரிந்த இவருக்கு தாயும் கோயில் பணியும் அவர் வளர்த்து வந்த நாயுமே ஆறுதலாய் அமைந்திருந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாயாரும் இறந்து விட்டதால் தனிமையில் இருந்த மதி அழகன் மது பழக்கத்திற்கு அடிமையானார். நவம்பர் 11 தேதியன்று வீட்டின் வெளியே ஒரு சிலருடன் பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென மாயமானார். மதி அழகன் வெளியூருக்கு எங்கேயேனும் சென்றிருக்கலாம் என அக்கம் பக்கத்தினர் நினைத்திருந்த நிலையில் திடீரென ஒரு அதிர்ச்சிகர சம்பவம் அரங்கேறியது. ஒரு வார காலமாக மதி அழகனின் வீடு பூட்டியிருந்த நிலையில் உள்ளிருந்து துர்நாற்றம் வீசத் தொடங்கியது. இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் உள்ளே செல்ல முயலும் போது வளர்ப்பு நாய் குறைத்து அனைவரையும் வீட்டிற்குள் நுழைய விடாமல் துரத்தியது. இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த திருச்சி கோட்டை போலீசார் வீட்டுக்குள் செல்ல முயன்றனர். அப்போது போலீசாரை உள்ளே நுழைய விடாமல் நாய் வெகு நேரமாக குறைத்தவாறே அச்சுறுத்தியது. இதையடுத்து நாய் பிடிக்கும் ஊழியர்கள் விரைந்து வந்து சுமார் 2 மணி நேரமாக போராடி நாயை பிடித்தனர். பின்னர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது இறந்து அழுகிய நிலையில் மதி அழகனின் சடலம் கிடந்தது. இதனை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தாயை இழந்த மதி அழகன் மனமுடைந்து இறந்திருக்கலாம் என தெரிய வந்தது. தனது எஜமானன் உயிரிழந்ததை அறிந்த வளர்ப்பு நாய் அந்த உடலை எடுத்து செல்ல விடாமல் தடுத்து நிறுத்திய இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது.